காணொலியில் நம்ம இந்தியா விசஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட மூணாவது நாளில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பற்றி இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி அடைஞ்சு பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ரெண்டாவது நாள் பார்த்தோம் அப்படின்னா நேற்று சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு சாதாரணமாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 81 ரன்னுக்கு 3 விக்கெட் இழப்போட மேட்சை முடிச்சிருந்தாங்க. நேற்று ரிஷப் பந்த் பார்த்தோம் அப்படின்னா 12 ரன்கள்ல இருந்தாரு. சுமன் கில் பார்த்தோம் அப்படின்னா 33 ரன்கள்ல இருந்தாரு. நேற்று ரிஷப் பந்தும் சுமன் கில்லும் எந்த வெறியோட கதையை சாத்தினாங்களோ அந்த வெறியோட இன்னைக்கு கதையை திறந்தாங்கன்னு தான் சொல்லணும். மட்டும் இல்லாம இந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா கில் டாமினன்ஸ் ரொம்பவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரிஷப் பந்தும் பார்த்தோம்னா நிறைய சாதனைகளை படைச்சிருந்தாரு. இப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா ஜோடியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜோடியும் இந்தியாவுக்கு நல்ல ரன்னை கொடுத்தாங்களோ அதே மாதிரியான சூப்பர் பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்டு சுமன் கில்லுமே கொடுத்திருந்தாங்க. நேற்று முடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா 308 ரன் லீட்ல முடிச்சிருந்தாங்க. சுமன் கில்லும் ரிசர்வ் பண்ணோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லீடை 500+க்கு கொண்டு போயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு 500+ லீட்ல பார்த்தோம் அப்படின்னா கே எல் ராகவோட ஸ்மால் கேமியோ ஒன்று இருந்துச்சு. பக்கம் இந்தியாவோட பிளேயர்கள் நிதானம் ஆரம்பிச்சு அக்ரஸனா கொண்டு போய் முடிச்சிருந்தாலும் கூட 2024 வருஷத்துல இந்தியா ஆடின டெஸ்ட் மேட்ச்ல 2வது டிக்ளரேஷன் இந்த ஒரு மேட்ச்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பார்க்கலாம். முதல்ல இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ரிஷப் பந்த் மற்றும் சுமன் கில் ஜோடி பார்த்தோம் ஆளுக்கு 100 100 அடிச்சிருந்தாங்க. ரிஷப் பந்த் பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட டெஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. இந்த ஒரு 100 அடிச்சது மூலமா ரிஷப் பந்த் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ல 600 அடிச்சிருக்காரு. மட்டும் இல்லாம டோனியோட ஒரு ரெக்கார்டையும் ஒரு ஈக்குவல் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டெஸ்ட்ல 600 அடிச்சு டோனியோட ரெக்கார்டை சமன் பண்ணியிருக்காரு ரிஷப் பந்த். ஆரம்பத்துல சுமன் கில் ரன் ரேட்ல பார்த்தோம் முன்னாடி இருந்தாலும் கூட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்டு அவரோட பேட்டிங்னால பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில்லுக்கு முன்னாடி அவரோட 100 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவருக்கு அப்புறமே தான் பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் தன்னோட 100 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. மட்டும் இல்லாமல் 26 வயதுக்குள்ளேயே 12 100 அடிச்சிருக்காரு. இந்த ஒரு தரவரிசையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில 4வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கோலி இருக்காரு. 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சேவாக் இருக்காரு. ரிசர்வ் பண்ணோட 120 பாலுக்கு 109 ரன், சுமன் கில்லோட 176 பாலுக்கு 119 ரன் எல்லாம் தான் பார்த்தோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா ஸ்கோரை கொண்டு வரதுக்கு வாய்ப்பா இருந்தது. மட்டும் இல்லாம 500+ ரன் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தா இந்த ஒரு மேட்சை டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ண பங்களாதேஷோட ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எதை மிஸ் பண்ணாங்களோ அதை மிஸ் பண்ணாம இந்த ஒரு இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 ரன் வரைக்குமே விக்கெட் எதுவும் எதாக்காம விளாண்டுகிட்டு இருந்தாங்க. 62 ரன்னுக்கு அப்புறமே தான் டாகிர் ஹசன் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒரு சூப்பர் பால் அவுட் ஆகியிருந்தாரு. அதுக்கப்புறமும் வந்த பங்களாதேஷ் பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இனியோட கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் 158 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஒரு விக்கெட்டை ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்திருந்தாரு முதல் விக்கெட்டா. அடுத்த 3 விக்கெட்களை பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்திருக்காரு. இங்கே நடக்க இருக்க 4th டேல அஸ்வின் ஒன்று 2 விக்கெட்டை எடுத்தாரு அப்படின்னா அவரோட கெரியர்ல மொத்தமா 37வது 5 ஃபருக்கு போவாரு. அது மட்டும் இல்லாம ஒரே டெஸ்ட்ல 100 அடிச்சு 5 விக்கெட் ஹாலும் எடுத்த ரெக்கார்டும் கிடைப்பாரு. இதுவும் அவரோட ஹோம் கிரவுண்ட்ல நடந்த ரெக்கார்டும் இருக்கும். மட்டும் இல்லாம பங்களாதேஷ்க்கு இன்னொரு ஆரம்பிச்சாரு.
ஆடல, 2020 மோடுக்கு மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லணும். சட்டத்துக்கு மேல பங்களாதேஷ் பவுலர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டே எப்படியாச்சும் டிக்ளேர் பண்ணுங்கடான்ற மாதிரி தான் பவுலிங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லணும். இப்ப சொல்லணும் அப்படின்னா ஒரு பிடிப்பு இல்லாம தான் பவுலிங் போட்டு இருந்தாங்க. எப்படா அவங்க அடிச்சு முடிப்பாங்க, அடுத்து நம்ம விளையாடலான்ற மாதிரி பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த நேரத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் பார்த்தோம்னா டிக்ளேர் பண்ணியிருந்தாரு, அப்பாடா ஒரு வழியா இனிமேல் பவுலிங் போட தேவையில்ல, போய் பேசாம உட்காந்துக்கலான்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சோதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா விளையாடிட்டு இருக்கும் போதே ஒரு 4:30 பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக்கத்துல பார்த்தோம்னா மேகமூட்டம் நிறைய இருந்ததுனால ஒரு மேட்சை கண்டினியூ பண்ண முடியாம போச்சு. சிராஜ் ஓடிந்து போலிங் போட்டு இருந்தாரு, உடனே ரோஹித் சர்மா கிட்டாரு நான் வேணா ஸ்பின்னுக்கு கொடுத்து 2 ஓவர் போட்டவான்ற மாதிரி கேட்டாரு. அம்பையர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 மணிக்கு மேல நெகை வெட்டக்கூடாது, லைட் போட்டா டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடாதுன்ற மாதிரி இது ஒரு நாள் பார்த்தா அப்படின்னா கூடிய சீக்கிரமே கால் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த ஒரு நாள் முடிவுபடி பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவோட 357 ரன் பின்தங்கி இருக்காங்க. நாளைக்கே முடியுமா இல்ல இன்னொரு நாள் கொண்டு போகுமா அப்படின்றத நாளைக்கு பொறுத்து இருந்ததா நம்ம பார்க்கணும். இது எல்லாமே இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள், இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் படக்கு படக்குன்னு அவுட் ஆனதை பார்த்து மைண்ட் செட் ஆன நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னைய விக்கெட்டே எழுத மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. பங்களாதேஷோட ஓபனரான சாஜி மசனும் சத்மன் இஸ்லாமும் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு பொறுமையான ஸ்டார்டிங் கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப பும்ராவோட பால் எல்லாம் பார்த்து பார்த்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க, விக்கெட் எது விட்டுற கூடாது, நம்ம கொஞ்சமாச்சு சேஸ்ல டஃப் கொடுக்கணும்ன்ற மாதிரி படக்கு படக்குன்னு விக்கெட் ஆனதை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டா போனது பார்த்தோம்னா லைட்டா சோர்வா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தம்பி டெஸ்ட் மேட்ச்னாலே சோறு சாப்பிடல ஆரம்பிச்சு சோட்டு சட்டியை கழுவி முடிக்கிற வரைக்கும் ஆனாதான் பட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே கேக்குது. ஆனாலும் கூட கொஞ்சம் டல் அடிச்சிச்சுன்னு சொல்லணும். இப்போ பங்களாதேஷ்க்கு வேதனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில கேட்சுகளை விட்டாங்க, சில ரன் அவுட்டுகளை விட்டாங்க, நிறைய மிஸ்ஃபீல் பண்ணாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 98 to 99 இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு தேவையில்லாத ரன் அவுட் வந்திருக்கும். சகிப் அல் ஹசன் நல்ல மனசுனால அவர் ரன் அவுட்டுக்கு விக்கெட் கீப்பர் கைக்கு பால எறியாம விக்கெட் கீப்பர் தலைக்கு மேல தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா சகிப் அல் ஹசன் விட்ட கேட்சுகள்னாலும் சரி சாண்டாவோட கேட்சுகள்னாலும் சரி பங்களாதேஷ ரொம்பவுமே சோர்வடைய வச்சிருச்சுன்னு சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சைட்ல இருந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ பால போட்டான் சட்டு போட்டு விளையாண்டு முடிச்சிங்கன்னா டிக்ளேர் பண்ணி நாங்களும் விளையாண்டு ஊருக்கு போவோன்ற மாதிரி இருந்தாங்க. மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷுக்கு 500+ ரன் அடிச்சு போட்ட கட்டம் பங்களாதேஷுக்கு ரொம்பவுமே சங்கட்டமா இருக்குன்னு சொல்லணும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, இந்த தகவல் நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் நான் உங்களை டே 4 ஓட எண்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.